அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, அரசு ஊழியர்களின் அகவிலை படி உயர்வு குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவலைப்படி உயர்வு அளிக்கப்படுவது வழக்கம். விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஜனவரி ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். முதல் டிஏ ஜனவரியிலும் 2வது டிஏ ஜூலையிலும் இருக்கும். இந்த நிலையில் 7வது சம்பள கமிஷன் டிஏ உயர்வு குறித்த புதிய அறிவிப்பு மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி டிஏ 4% அதிகரித்து மொத்தம் 50% உள்ளது. ஜூலை மாத அகவலைப்படி உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதுவரை கிடைத்துள்ள ஏஐசிபிஐ தரவுகளின்படி அகவலைப்படி 4% அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ₹25,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மாதம் ₹1,000 மற்றும் ஆண்டுக்கு ₹12,000 உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடிப்படை ஊதியம் ₹30,000 என்றால் மாதம் ₹1,200, ஆண்டுக்கு ₹14,400. அடிப்படை ஊதியம் ₹40,000 என்றால் மாத ஊதியம் ₹1,600, ஆண்டு ஊதியம் உயர்வு ₹19,200. அடிப்படை ஊதியம் ₹70,000 உள்ள ஊழியர்களுக்கு மாதம் ₹2,800, ஆண்டுக்கு ₹33,600. 80,000 எனில் மாத ஊதியம் ₹3,200, ஆண்டுக்கு ₹38,400. ₹90,000 உள்ள ஊழியர்களுக்கு மாதம் ₹3,600, ஆண்டுக்கு ₹43,200. ₹1,00,000 இருந்தால் மாத ஊதியம் ₹4,000 ஆண்டுக்கு இன்கிரிமெண்ட் ₹48,000 இருக்கும். பட்ஜெட்டில் மத்திய அரசு ஏமாற்றம் அளித்தாலும் டிஏ அதிகரிப்பு என்ற வகையில் நல்ல செய்தி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகவலைப்படி உயர்வு ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனால் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.